தற்போது தமிழக அரசு வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாம் பெண்களும் அர்ச்சகர்களுக்கு வாய்ப்பு தரப்போறோம்னு சொல்லிக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இல்லை, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்றத கேட்குறத விட இது புதிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி தமிழகத்தில் இருக்கின்ற 40,000 கோயில்களில் இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. ஒரு 4,000 கோயில்களில் நீங்கள் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதுவும் அந்த ஆகம முறைப்படி அந்த வேதசாலையில் படித்தவர்கள் அர்ச்சகர்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது பரம்பரை உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு தவறான புரிதல் கற்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பாதிக்கின்ற ஒரு விஷயம் போலவும், மற்றவர்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது போலவும் ஒரு சித்தரிப்பு காட்டப்படுகிறது. இது கடைந்தடித்த வடிகட்டப்பட்ட ஒரு பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேல்மலையனூர் கோயிலில் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூசாரிகளாக இருக்கிறார்கள். இப்போ நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டம் அமல்படுத்தப்படும் பொழுது அந்த கோவிலில் இருக்கின்ற மீனவர்கள் வெளியேற்றப்பட்டு வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து பூசாரியாக நியமிக்கப்படுவார்கள். இங்கே குலதெய்வம் கோயில் போன்ற செட்டப் நிறையா இருக்குது சார். ஒரு கம்யூனிட்டிக்குன்னு நிறைய கோயில் இருக்கிறது. இப்போ ஒரு கம்யூனிட்டிக்குன்னு இருக்கிற ஒரு கோவிலை நீங்கள் வந்து ஒரு அச்சாரஞ்சியில் டேக் ஓவர் பண்ணிவிட்டு, இல்லை அச்சாரஞ்சியில் இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும், அங்கே வந்து இந்த ஒரு வருஷம் அந்த ஷார்ட் டைம் கோர்ஸை படிச்சுட்டு வரவங்கள நீங்கள் அர்ச்சகர்னை நியமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கம்யூனிட்டி கோயில், அந்த மக்களினுடைய அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது செதஞ்சிரும். இது வந்து நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம், இது ஈக்குவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை சார் எங்களுக்கு வந்து இருந்தாலும் நாங்கள் இதை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கஸ்டமரி ரைட்ஸ்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க. ஆல்ரெடி அந்த கோவிலில் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூசாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கஸ்டமரி ரைட்ஸில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. நான் வேணால் சேகர் பாபுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை அவர் ஃபாலோ பண்ணட்டும். நான் என்ன சொல்கிறேன் சார், இந்த தமிழகத்தில் வந்து இந்து கோவிலுடைய சொத்துக்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது. கோவிலினுடைய வருமானத்திலும் மக்கள் குடிக்கின்றதில் வருகின்ற வருமானத்திலும் தான் மாநில அரசே ஓடிக்கிட்டு இருக்கு. கோவில் சொத்துக்களை சுரண்டி தின்று தான் இந்த மாநில அரசாங்கங்கள், அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இந்த பணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு வருமானங்கள் இந்து கோவில்களிலிருந்து வருகிறது. ஆனால் அவ்வளவு வருமானம் வருகின்ற இந்து அறநிலையத்துறை எந்த கோவிலையாவது புதிதாக கட்டியிருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் சார். கிறிஸ்தவ சர்ச்சைகள் பாருங்கள், தெருவுக்கு ஒரு சர்ச்சை இடம் வாங்கி அவங்க கட்டுறாங்க. புதிது புதிதாக மசூதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளில் இந்த அறநிலையத்துறை ஒரு கோவிலையாவது கட்டியிருக்கிறதா? நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் 10,000 கோயில்களை கட்டுங்க சார். தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், சேகர்பாபு அறநிலையத்துறையினுடைய காசை வைத்து நிலம் வாங்கி 10,000 புதிய கோயில்களை கட்டுங்க. அதில் 33% 3,300 கோயில்களை நீங்கள் பெண்களை அர்ச்சகராக நியமிங்க. மிச்சம் இருக்கிற சதவீதம் இருக்கு இல்லையா, அதில் சரியாக தரப்படணும். 18% ஷெடியூல்டு காஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க, எம்பிசிக்கு கொடுத்துருங்க, அதுவும் எம்பிசி விக்கு கண்டிப்பாக 10% கொடுத்துருங்க. மொத்தமாக ரிசர்வேஷன் முறைப்படி 69% ரிசர்வேஷன் சிஸ்டம் படி அந்த 10,000 கோயில்களிலும் புதிதாக கட்டப்பட்டிருந்த அந்த கட்டப்பட போகிற அந்த புதிய கோயில்களில் இந்த ஜாதியினரை ரிசர்வேஷன் படி அர்ச்சகர்களாக நியமியுங்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் புதுசாக இடம் வாங்கி கட்டுன்றீங்க, இருக்கிற இடமே வந்து நிறைய தாரவாதத்துக்கு உட்காந்துருக்குதா? இந்து தலைவர்கள் நிறைய பேர் போர்க்குடி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் சொல்கிறேன், மீட்புக்காகலாம் இப்படி போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் சார், உண்டியலேருந்து காசு எடுக்கிறாங்க. உண்டியலேருந்து காசு எடுத்து அது அந்த அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறை அறம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அது பயன்படுத்தப்படணும். ஆனால் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதுலேருந்து கக்கூஸ் கட்டுற வரைக்கும் உங்களுக்கு கோயில் நிலம் தான் தேவைப்படுகிறது. எதுனாலும் நீங்கள் கோயில் நிலத்தை தான் எடுத்துக்கிறீங்க. அங்கே வருகின்ற உண்டியல் வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிகாரிகளுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க. வெட்டி தண்டமாக போகுது எங்களுடைய இந்துக்களுடைய காசு. நான் என்ன சொல்கிறேன், புதிதாக ஒரு 10,000 கோயில் கட்டுங்கன்னு தானே கேட்குறேன். 10,000 கோயில்களை கட்டி நீங்கள் வந்து இதே மாதிரியாக நீங்கள் வந்து அனைத்து ஜாதியினரையும் நீங்கள் நடத்துகிற அந்த ஷார்ட் டம் கோர்ஸில் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் போட்டு அந்த கோயில்கள் முழுசுக்கும் நீங்கள் வந்து போடுங்க, நாங்கள் மிகுந்த வரவேற்பு கொடுக்குறோம் அப்படின்றத நாம் சொல்கிற ஒரு விஷயம். அதை வந்து சேகர் பாபு செயல்படுத்திட்டோம். இல்லை, இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையும் ஒரு அமைச்சகம் வந்து கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இந்து தலைவர்கள் யாரும் வந்து கணக்கு வழக்கு வந்து சரியாக காட்டப்படலை, தனியாக அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக கோயில்களை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நிர்வாக தொடர்புடையனால தானே இப்படி போகுது. அதாவது இப்போ கிறிஸ்தவ மிஷினரிகள்லேயும்
இப்போ இருக்கின்ற இஸ்லாமிய இதுலேயும் வந்து எந்த குளறுபடியும் இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. யார் சொன்ன பிரச்சனை இல்லைங்க? நான் காட்டுமா? நான் காட்டுங்களா எவ்வளோ பிரச்சனை இருக்குது? கணக்கு வழக்கு பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லட்டுங்களா? முதல்ல இந்த அறநிலையத்துறை சட்டம் 1959 இயற்றப்பட்டது இது மாதிரி வந்து பிரச்சனைகள் உண்டானது அப்படின்றதுக்காக இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், டேக் இட் ஃபார் கிராண்டடாக இந்த கோயில்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. அந்த சட்டத்துலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி இது மாதிரி ஏதோ சச்சரவு வந்தது, அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்ற காரணம் சொல்லப்படவில்லை. இது வந்து மிகப்பெரிய கருவூலம். இந்துக்களின் சொத்து என்பது மிகப்பெரிய அளவில் இருந்ததுனால இந்து தர்மத்தை அழிப்பதற்காக. சார், இப்போ வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, இஸ்லாமியர்கள்ட்ட இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. அதனால் அவங்க அந்த மதம் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி பணிகளை அவங்க செய்கிறாங்க. இந்து தர்மம் இங்கே வளரக்கூடாது, அத்தனை பேரும் கிறிஸ்தவராகவும் இஸ்லாமியராகவும் மாறிவிட வேண்டும் என்பது 200 வருடங்களுக்கும் மேலாக இங்கே நடக்கின்ற ஒரு சூழ்ச்சி. இதில் இது வந்து ஏதோ சாதாரண சூழ்ச்சின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தபோது போப் ரியாக்ட் பண்ணார். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஏன்னா தமிழகம் என்பது அவர்களுக்கு அவ்வளவு முக்கியம், இந்த மதமாற்ற மாஃபியா லாபிகளுக்கு. இங்கே பல பேர் பல கான்ஸ்பிரசி தியரி பேசுவாங்க, இலுமினாட்டின்னுவாங்க, அதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க. ஆனால் இருக்கின்ற கிறிஸ்தவ அடிப்படைவாத மாஃபியா வெளிப்படையாக தெரிகின்ற இந்த கான்ஸ்பிரசி தியரியை பற்றி ஒரு பயம் இங்கே பேச மாட்டாங்க. இப்போது இதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அறநிலையத்துறை சட்டமே ஒழிய, நீங்கள் சொல்கிற மாதிரி தனிநபர்கள்ட்ட ஏதோ பிரச்சனை வந்தது. இப்போ இவ்வளவு ஆதீனங்கள் தனிநபர்கள்ட்ட நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது, வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் தமிழகத்துக்கு பல ஆசிரமங்களுக்கு வெளிநாட்டினர் வந்து போயிருக்காங்க. அங்கே எந்த விதமான நிர்வாக சீர்கேடுகளும் இல்லையே. அப்போது இது இந்து தர்மத்தை அழிப்பதற்காக, வரலாற்று பொக்கிஷங்களான இந்து கோயில்களை ஒழிப்பதற்காக திட்டமிட்டு திராவிட ஆட்சியாளர்களால் நடத்தப்படுகின்ற சதிதானே ஒழிய, இதுக்கு இந்த மாதிரியான பவுடர் பூசுகிற வேலையெல்லாம் வேணாம். இது இந்துக்களிடையே சொத்து, இந்துக்களிடம்தான் இருக்க வேண்டும். அப்படி நடுவில் நீங்கள் அதாவது உங்கள்கிட்டருந்து கண்டிப்பாக நாங்கள் போராடி இந்த அறநிலையத்துறைகிட்டமிருந்து, அதாவது வெள்ளையனே வெளியேறு போராட்டம் போல கொள்ளையனே கோயிலை விட்டு வெளியேறு என்று மக்களே புரிந்து கொண்டு போராட துவங்கி, கண்டிப்பாக இந்த இந்து அறநிலையத்துறை ஒரு நாள் கோவிலை விட்டு வெளியேறும். ஆனால் அது நாள் வரைக்குமாவது ஒழுங்காக இந்த சொத்துக்களை பராமரிங்க, கோயில்களை அழிச்சிடாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிற விஷயம். இல்லை, அரசாங்கத்திலிருந்து இப்போ கோயில் எல்லாமே வந்து கட்டுப்பாடு விட்டு போயிடுச்சுன்னா அடுத்து என்னென்ன நடக்கும்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், முதல்ல இது செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற செக்குலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் போய் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சர்ச்சஸ் வந்து ஷுட் நாட் பி இன் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட், ஆர் அதர்வைஸ் இப்படி சொல்லலாம், கவர்மெண்ட் ஷுட் நாட் கம்மன்றத கண்ட்ரோல் ஆஃப் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் சர்ச் இருக்கக்கூடாது, சர்ச்சுடைய கண்ட்ரோலில் அரசாங்கம் இருக்கக்கூடாது. இதுதான் வெஸ்டர்ன் மீனிங் ஆஃப் வேர்ட் செகுலரிசம். அப்படின்னா நீங்கள் என்றைக்கு அமெண்ட்மெண்ட் போட்டு கான்ஸ்டியூஷனில் செகுலர்ன்ற வார்த்தை சேர்த்துட்டிங்களோ, என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது இந்து கோயில்களை கையில் வச்சுக்கிறது? இது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்ட், ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு சட்டப்பூர்வமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உங்களுக்கு இந்து கோயில்களை கையில் வைத்துக்கொண்டு இப்படி சூறையாடுவதற்கு அதிகாரம் இல்லவே இல்லை. இதுதானே உண்மை? அப்போ நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்தீங்கனாலும் இது வந்து இவர்கள் வைத்திருப்பது தப்பு. ஸோ அவங்க கண்டிப்பாக வெளில போய் ஆகணும்.